எல்லாருக்கும் என்னது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட்டு மேடைக்கு வேறு ஏதோ சவுண்ட் விடுது. இதை தொட்டதான் சவுண்ட் விடுது. சரி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு. அண்ணன் கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா. ஆ, ஓகே வந்துடுறேண்ணா அப்படின்னா. என்ன படம் எது என்னோட சொல்ல, 9:30 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இதுவே. கனி அண்ணன் வந்துன்னா எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன். அடுத்து வந்து அண்ணனை தான் கனி அண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன். அவர் நாடோடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்க வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும், கனியன்னு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டேரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா, நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்கட்ட, ரொம்ப நல்லா இருக்கு, வேறு யாராவது வச்சு பண்ணு, நான் நாடகத்தில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நடிக்க முடியல அவர். ஐயா, அப்போ அப்போ வந்து வேற வாத்தியாரை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அப்போ வில்லனத்தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக் குமார் சார், கனியண்ண, எஸ்ஆர் கதிர், நாங்கள் 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் ஹேரி ஹேரி அப்படின்னு கமெண்ட் அடித்து அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அடா குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பித்தார். அப்போ அண்ணன் காப்பாற்றுறீங்கன்னா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் உடனே இருக்காங்க, எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சு விட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இங்கே சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயையே இங்கே படம் பண்ண மாட்டாங்க, இங்கே எல்லாத்துலேயுமே சொன்ன போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இங்கே சிரிக்க வைக்கிறது பெரியும் போல இருக்கு இது அப்படின்னேன். ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கட்டி போ இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம், இப்ப சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு. டோட்டலா ஒரு படத்தை கை தட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா? நான் இன்டர்வல்ல கேக்குறேன், அண்ணா உண்மையிலே என்னன்னா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த படத்தை பார்த்து சொன்னாரு, இந்த படத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்றா அப்படின்னாரு. என்ன படமே முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கரெக்டுக்கு அண்ணா டப்பிங் நீங்க பேசுறீங்களாண்ணா அப்படின்னு பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணே வில்லன் கரெக்டுக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோழிச்சோட படம் தூங்கும் போது அங்கே இருக்கும் போது கொஞ்சம் மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லா இருக்கும் இது கனியனை வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க, நான் தான் ஃபோன் அடிப்பேன், கனியனா இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 ஷூட்டிங், காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், அந்த கேரக்டர் கனியனை நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஏன் சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. 8 மணிக்கு எங்கே வேணும் அப்படின்பாரு. அவ்வளோதான், வருவார் நடிப்பார், என்ன ஏதுன்னு கும்பிட்டாரு. அப்புறம் டப்பிள் தான் சந்திப்போம். அப்புறம் அந்த கொலஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான், அவன் வந்து அண்ணா கனியன்ட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். ஆ அவன் அண்ணா அந்த நம்ம அசிஸ்டன்ட்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். ஆ பண்ணிவிடுவோம் அண்ணா, அதை சொல்லி அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுன்னு எதுங்கள ஓகே நினச்சி குடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின் வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் வுட் பண்றது மாதிரி இவர் இருப்ப கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு, இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவாரு.
அப்புறம் ஒரு நாள் எப்பனா போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, எங்கடா பொட்டு கூட வைக்க மாட்டேங்க போல அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு ஓகே ஓகே போ, என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்ப முடிச்சு கொடுத்து வந்துருவாரு. அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனில சேர்த்து வாங்கி ஆரம்பிச்சுங்க. அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்ப உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு, இங்க இருக்க அப்படின்னா, அன்னைக்கு மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இல்லையா இப்ப வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான், 3 கதை சொல்லிட்டாரு. உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம், ஒண்ணு நான் சொல்லுவேன் இவ்வளவு சொல்லுவார், டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்றாரு, அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நான் ஒரு மாதிரியா இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பண பிரச்சனைனா 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன், அதுதானே நல்ல வச்சு கொடுத்து விடுறேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு கஷ்டம் பண்ணாதுன்னா ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்குவோம். டக்குன்னு அவரை வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்டிப்பா அவருடைய ஃபங்க்ஷன்ல தம்பி ராமன் உடனே வந்து அண்ணன் தன்னு 10 போட்டுருமா பார்க்கணும். அந்த இடத்துல சினிமாவில வந்துகிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிறது சந்தோஷம் என்ன, நாங்களும் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம். என்ன சரி இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட, ராமாபுரம் இருக்காருல்ல அதனால நிறைய இருக்கும் அவருட இருக்கிறடா ராமாபுரம்ல, அதனால இங்க நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும் போது அதுவும் பாலாண்ண வர்றா, நீனும் பாலாணம் தண்டா அப்படிங்கிறோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையிலேயே டீசர் பார்க்கும்போது என்னன்னா எல்லாருமே உட்காந்துருக்கோம், உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு, மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தாரு டைரக்டர். எல்லார்ட்டே போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லயே உள்ள அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும் போது அவர் தான் டைரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு சூரி, இந்த படத்துல ஏதாவது ஒரு இந்த கேரக்டர்த்துக்கு ஒரு படத்துல வச்சுக்கோமா அப்படின்னு சூரி நான் பேசிட்டு இருக்கோம். உண்மையில இப்போ பேர் இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீசரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பா கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவல் கொண்டு போவாரு. அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்ல இருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ.